ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு லீஃப், பீகாக், அதுக்கப்புறமா மேங்கோ டிசைன் எல்லாம் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு மட்டும்தான், ஏன்னா பிகினர்ஸ்க்கு தான் ஷேப் எல்லாம் கரெக்டாக போடுறதுக்கு இதெல்லாம் வராது. ஸோ நம்ம வந்து அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் வந்து எவ்வளோ தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாலும், உங்களுக்கு வந்து கரெக்டாக அதை போட தெரிஞ்சாலும், அந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஷேப் நல்லால அப்படின்னா அந்த நீங்கள் ஒர்க் பண்ணனோட இதே வேஸ்ட்டாக போயிடும். அதனால நமக்கு வந்து டிசைனும் ஷேப்பும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு லீஃபோட டைப்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். என்னென்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச லீஃப் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலராக ஒரு ஷேப் ஒன்று வரைகிறது இருக்குது. நீங்கள் எந்த ட்ராயிங் வரைகிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் வச்சு வரைங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட்டாக வச்சு வரைகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு வரைய முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு வரைங்க. இல்லை ஒரு சிலருக்கு இந்த ஷேப்பில் தான் வரைய வரும், இந்த டைரக்ஷனில் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த டைரக்ஷனில் வச்சு வரைஞ்சிட்டு நீங்கள் உங்களுடைய கிளாத்தில் எந்த இடத்துல வந்து வரைகிறீங்களோ அதை வந்து இந்த அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வரையும்போது உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் ஒரு டிசைன் வந்து வரைய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம எல்லோரும் போடக்கூடிய ஒரு லீஃப் டிசைன். இதை நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. இந்த சைடு ஒன் சைடு மட்டும் ஃபில் பண்ணி மறுபடியும் அடுத்த சைடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ரெண்டு சைடும் ஈக்குவலாக ஸ்டிச் பண்ணிட்டு வரும் இந்த மாதிரி. ஸோ இது ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஷேப் தெரிஞ்சாலே போதும். இப்போ நான் இப்போ உங்களுக்கு இந்த ஷேப்பே ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு டாட்டரில் வைக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இந்த ஷேப் நான் வச்சுட்டு இதை வச்சு நான் இன்னொரு லீஃப் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு லீஃப் வந்து வரைய தெரிஞ்சிச்சுன்னா போதும், நீங்கள் அதை வச்சு இந்த லீஃபும் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதை வச்சு கொஞ்சம் ஆல்டர் மட்டும் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லீஃப் வந்து இந்த பேட்டர்னை வச்சு நம்ம வந்து இதை வரைஞ்சிக்கலாம். இதுலேயே நீங்கள் வந்து இன்னொரு பேட்டர்ன் போடலாம். அது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்போது அதே திலகம் ஷேப் மாதிரியே நம்ம வந்து இதை வரைஞ்சிக்கலாம். இதை வந்து நம்ம இதில் ஷார்ப் எட்ஜஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கர்வ்ஸாக இந்த மாதிரி இந்த மாதிரியும் போடலாம். ஸோ லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி லீஃப் வரையலாம். அண்ட் இந்த மாதிரி ஷேப்பில் வரையலாம். அண்டு இந்த இதுலேயே கீழே வந்து இப்படி கர்வாக வர மாதிரி நம்ம வந்து வரைவோம். அது பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப்பு, வாட்டர் ட்ராப் மாதிரி இருக்கும் இந்த ஷேப்பு. இது வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த லோட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, தாமரெல்லாம் வரைகிறோம் இல்லையா, அதுக்கெல்லாமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம லோட்டஸ் எப்படி வரைகிறதுன்னு பாருங்கள். சிம்பிள். இப்போ இதை நம்ம எவ்வளோ இது வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கீழே நம்ம லீஃப் மாதிரி போட்டு இப்படி போடுறதுனாலும் போட்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து நம்மளுக்கு லீஃப் பேட்டர்ன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தது வந்து ஒரு மேங்கோ டிசைன் எப்படி போடலாம், அதுவும் இந்த ஷேப்பை வச்சு, அதாவது இந்த திலகம் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு மேங்கோ டிசைன் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து மேங்கோ டிசைனை வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த மேங்கோ டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்த்த
இந்த drop shape இருக்கு பாத்தீங்களா, இத வெச்சு சிம்பிளா எப்படி போடலாம் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். இந்த drawings எல்லாம் பாத்தீங்க அப்படினா நீங்க போட்டு போட்டு practice பண்ணுங்க, அப்பவே உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதிலாம இப்ப கடைசியா நான் இந்த வீடியோவோட எண்ட்ல பாத்தீங்க அப்படினா ரெண்டு சைடும் ஈவனா ஒரே மாதிரி எப்படி வந்து டிரா பண்ணலாம் அப்படினு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இப்போ இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த ஷேப்ல நான் போட்டுருக்கேன், இந்த சைடு பாத்தீங்கனா கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் வராம எப்படி கரெக்ட்டா எப்படி போடலாம் அப்படினு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட லாஸ்ட்ல வந்து நான் உங்களுக்கு அது வந்து சொல்றேன். சோ இப்போ வந்து மேங்கோ டிசைன் எப்படி போடுறது அப்படினு சொல்லிட்டு இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ அந்த டாட்டட்ஸ் போட்டோம் பாத்தீங்களா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லைட்டா போட்டுக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி. இப்போ நம்ம டிராப்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீளமா வந்து போடுவோம். இதுவே மேங்கோ டிசைனுக்கு அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் ப்ராடா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு மேங்கோ டிசைன் பாக்குறதுக்கு உங்களுக்கு அழகா இருக்கும். ஸோ இந்த இடம் மட்டும் நம்ம கொஞ்சம் ப்ராட் ஆக்கிக்கலாம் மேங்கோ டிசைனுக்கு, ஓகேங்களா. இப்போ இந்த கர்வ்ஸ் வந்து இந்த லைனை கொண்டு வந்து லைட்டா பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன் வந்து ரெடி ஆயிடும், ஓகேவா. இப்போ நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ண நீங்க எவ்வளவு பெரிய மேங்கோ டிசைன் வேணுனாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ சிம்பிளாக ஒரு திலகம் ஷேப்பை வச்சு நம்ம எப்படி மேங்கோ டிசைன் போடுறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது பீகாக் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மேங்கோ டிசைன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்வ்ஸை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டு கூட போடுவாங்க. ஸோ நம்மளுக்கு மேங்கோ டிசைனில் இந்த இது இருக்கு, இந்த மாதிரியும் போடலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டாலே போதும். நம்ம ஸ்டோன் அந்த திலகம் ஷேப் ஸ்டோன்லாம் ஒட்டி பீட்ஸ் லைன் கொடுக்குறோம் அப்படின்னா பீட்ஸ் லைன் இப்படி கொடுத்து லைட்டாக இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பீட்ஸ் மட்டும் வச்சுங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த மேங்கோ ஷேப்பில் வந்துடும். ஸோ மேங்கோ ஷேப் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நீங்களும் இதை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து பீகாக் டிசைன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து டூ போட்டு டக்கு, அதுக்கப்புறம் இந்த பீகாக் போடுறது, இந்த ஏதாச்சும் ஒரு குட்டி குட்டி பேர்ட்ஸ் எல்லாம் போடுறது அப்படின்னா நம்ம டூ போட்டு சொல்லித்தருவோம். சேம் அதே தான் நம்ம இப்போவும் பண்ண போகிறோம். இப்போ ஆனால் நம்ம டூ போடுறோம் அப்படிங்கிறது அக்யூரேட்டாக டூ மாதிரி போடக்கூடாது. ஸோ நம்ம இந்த ஷேப்பில் வந்து டூ போடணும். இப்படி போட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம டூ இப்படி போடுவோம். ஸோ நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து இப்படி இந்த ஷேப்பில் கொண்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த அன்னப்பறவை இதெல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதையும் போட்டு காமிக்கிறேன். இந்த ஷேப்பில் அதாவது இந்த நெக்கு வந்து இப்படி உள் பக்கமாக வராமல் இப்படி வெளி பக்கமாக வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து அன்னப்பறவை ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு வந்து இந்த இந்த டிசைன் வந்து நம்ம இந்த ஷேப் கொடுக்கலாம், அப்புறம் இல்லைன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். இந்த இது போடுறது நம்ம என்ன டிசைன் வேணும்னு இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். லெக்குக்கு வந்து நம்ம சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி போடுறது, இந்த இடத்துல எல்லாம் பீட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இந்த மாதிரி போட்டு போட்டுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ரெண்டு லைன்ஸ் வர மாதிரி போட்டு இந்த மாதிரி போட்டு போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வந்து புரிஞ்சிருக்கும். இதில் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன டிசைன் வேணுனாலும் போட்டு போட்டுக்கலாம். இந்த வால் போர்ஷனில் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துலலாம் நம்ம எந்த டிசைன் வேணுனாலும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சும்மா சிம்பிளாக இதோட அந்த ஷேப் மட்டும் உங்களுக்கு எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது பீகாக்கோட டிஃப்ரென்ஸ், அதாவது இந்த பேர்டுக்கும் பீகாக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதுக்கும் நீங்கள் வந்து அதே மாதிரி டூ தான் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷேப்பில் வந்து போட்டோம். இப்போது இந்த அன்னப்பறவைக்கு பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல இந்த அவுட்லைன் கொண்டு வந்தோம். ஸோ இது பீகாக்குங்கும் போது நீங்கள் இப்படி உள்பக்கமாக கொண்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் போடணும். ஸோ பீகாக்குங்கும் போது நீங்கள் இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா அழகாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம என்ன டிசைன்ஸ் வேணும்னாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திலகம் ஷேப்பில் இல்லைன்னா இந்த மாதிரி ட்ராப் ஷேப்பில் நம்மளுக்கு இங்கே என்ன டிசைன் போடணும்னு தோணுதோ அந்த டிசைனை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு பீகாக் டிசைனாக தான் இருக்கும். ஸோ பிகினர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் சிம்பிளாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக இருந்துச்சா, உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நோட்டிஃபிகேஷனில் வந்து ஆலில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் என் வீடியோஸை வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டு சைடு ஈவனாக வந்து எப்படி ஒரு டிராயிங்கை வந்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லீஃப், இப்போ ரெண்டு சைடு ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம், இந்த லீஃப்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெயினாக இந்த மாதிரி லோட்டஸ்க்கெல்லாம் ரொம்பவே யூஸாக இருக்கும். இப்போ எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பேப்பரில் வந்து ட்ரா பண்ணும்போது பேப்பர் வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணணும். இப்போ நீங்கள் அது மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சென்டர் போர்ஷன் வந்து நல்லா தெரியும். இந்த சென்டர் தான் நம்மளுக்கு வந்து மெயின். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு நான் உங்களுக்கு வந்து இப்போ லோட்டஸே வரைஞ்சி காட்டுறேன். நம்ம லோட்டஸ் வரையணும் அப்படின்னா இந்த ஹாஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹாஃப் மட்டும்தான் நம்ம வந்து வரையணும். ஸோ இது வந்து உங்களுக்கு சென்டர் லைனு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஹாஃபில் மட்டும் எப்படி வந்து வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சி காட்டுறேன். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு டாட்டட் லைன்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த சைடில் வரக்கூடிய பெட்டல்ஸ் எல்லாம் நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம இது இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டார்க்காக முடியுமோ அந்த அளவுக்கு டார்க்காக டிராயிங்கை வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி லீஃபும் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ ஒன் சைடு மட்டும் வரைஞ்சிருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேப்பர் ஃபோல்டு பண்ண வைக்கோம் இல்லையா, அது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை வச்சு தேய்க்கும்போது இதோட இது வந்து உங்களுக்கு இந்த பக்கம் அப்படியே வந்துடும். ஸோ நீங்கள் இதை ஈஸியாக நீங்கள் வந்து இதை வரைஞ்சிக்கலாம். இது இன்னும் நீங்கள் வந்து நல்லா டார்க்காக போட்டுட்டு தேய்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நீங்கள் இதை இந்த பக்கம் நீங்கள் வரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் உங்களுக்கு இந்த சைடு இந்த சைடு ஒரே மாதிரியே வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சைடு உள்ள டிசைனை வந்து இந்த சைடு எப்படி வரைகிறது அப்படின்னா இந்த மெத்தடே யூஸ் பண்ணி இந்த சைடு இருக்கிறதையும் இந்த சைடு இருக்கிறதையும் நீங்கள் வந்து ஒரே மாதிரியே இந்த பக்கம் இருக்கிற டிசைன் வந்து இந்த பக்கம் விட்டு போகாமையும் அதே அந்த பக்கம் இருக்கிற ஷேப்லேயும் இந்த சைடு வந்து நீங்கள் இந்த மெத்தடு யூஸ் பண்ணி வரையலாம். ஸோ இந்த ட்ரிக்கையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு சென்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து நான் டெலிகிராமோட குரூப் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் அதில் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.